ஸ்டாக்யோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி டூ கிராம் ஆஃப் மீத்தேன் பேனாகி எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகே கால்குலேட்டி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வாட்டரோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் கிராம்ஸில் கண்டுபிடிக்கணும் எப்போது அப்படின்னா கம்பஷன் ரியாக்ஷனில் கம்பஷன் ரியாக்ஷன்னா என்னதுன்னா பேர்னிங் ரியாக்ஷன் எரியக்கூடிய ஒரு ரியாக்ஷன் எது எரிய போகுது மீத்தேன்னு எரிய போகுது எவ்வளோ எரிய போகுது தேர்ட்டி டூ கிராம்ஸ் எரிய போகுது இப்போ தேர்ட்டி டூ கிராம்ஸ் எரிஞ்சால் எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும் இதுதான் கொஸ்டின் இதுக்கு நம்ம ஒரு ஈக்வேஷனை உருவாக்கலாம் நாமளே உருவாக்கலாம் இதில் கம்பஷன் ரியாக்ஷன் சொன்னதுனால கம்பஷன் எரிகிறதுக்கு என்ன தேவைப்படும் ஆக்சிஜன் தேவைப்படும் அப்போ ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னா அதை என்னென்னு செய்யணும் ரியாக்டண்டாக எழுதணுமா ப்ராடக்டாக எழுதணுமா ரியாக்டண்டாக எழுதணும் ரியாக்டன் எங்கே எழுதணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும் ஸோ ஆக்சிஜன் ஓட்டு ஓகே தென் எந்த ஒரு பொருள் எரிஞ்சாலும் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ ப்ரொடியூஸ் ஆகிறத எந்த சைடில் எழுதணும் ப்ராடக்ட் சைடில் தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும் கார்பன் டை ஆக்சைடு ஸோ மார்க்கில் ரெண்டு பக்கமும் நம்ம இதை எழுதிட்டோம் பட் மெயினாக கொஸ்டினில் கொடுத்தது என்னென்னு பார்ப்போம் தேர்ட்டி டூ கிராம் ஆஃப் மீத்தேன் வந்து எரிஞ்சால் எவ்வளோ வாட்டர் கிடைக்கும் அப்போ எரிஞ்சானா அது ரியாக்டன்ட் தானே தேர்ட்டி டூ கிராம் ஆஃப் மீத்தேன்கிறது அதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மீத்தேனை எழுதிக்கிறோம் சிஹெச் போல் எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்கான் இப்போ வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுனா அது ப்ராடக்ட் சைடு தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடில் அதை எழுதிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நம்ம எழுதின பிறகு அது பேலன்ஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறோம் இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எல்லா நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்குது ஸோ அதனால் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஈக்குவேஷனில் நிறைய மாலிக்யூல்ஸ் இருந்தாலும் நமக்கு தேவையான மாலிகுல்ஸை மட்டும் நம்ம ரவுண்டப் பண்ணிக்குவோம் ஒன்று வாட்டர்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் வாட்டர் ரவுண்ட் பண்ணிக்குவோம் இன்னொன்று மீத்தேன் ஸோ இதை நோட் பண்ணிக்குவோம் இது ரெண்டு தான் நமக்கு தேவை ஓகே இப்போது இதை அமௌண்டுன்னு கேட்டதுனால கிராம்ஸில் தான் நம்ம சொல்லணும் மோல்ஸ்னு கேட்டால் முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே ஒன்று இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே ஒன் இருக்குது இங்கே டூ இருக்குது இதை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் மோல்ஸ்னு கேட்டால் இங்கே அமௌண்ட்டுன்னு கேட்டாங்க அமௌண்ட்னா வெயிட் வெயிட் எதில் சொல்லணும் கிராம்ஸில் சொல்லணும் ஸோ அப்போ அதை நம்ம வெயிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸோ எப்படி வெயிட் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் எல்லாத்தையும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஸ்டினில் கொடுத்த வாட்டரையும் மீத்தேனையும் கன்வெர்ட் பண்ணால் போதும் இப்போ மீத்தேன் இருக்குல்லையா சிஹெச் ஃபோர் அது எப்படி நம்ம வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது கார்பனோட வெயிட்டு டுவெல்லு ஹைட்ரஜனோட வெயிட்டு வந்து ஒன்றுக்கு ஒன் ஃபோர் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஃபோர் டோட்டலாக இதை நம்ம என்ன செய்யலாம் சிக்ஸ்டீன் இதை நம்ம சிக்ஸ்டீன் கிராம்னு எழுதிக்கலாம் சிக்ஸ்டீன் கிராம் மீத்தேன் சிக்ஸ்டீன் கிராம் மீத்தேன் பேர்ன் பர்ன் ஆகுது எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்போ வாட்டருக்கும் பார்க்கணும் மீத்தேனுக்கும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ வாட்டர் பாருங்கள் ஒரு வாட்டருக்கு எயிட்டீன் மாலிக்ளோமாஸ் ஆக்சிஜனுக்கு சிக்ஸ்டீன் ஹைட்ரஜனுக்கு டூ டோட்டலாக எயிட்டீன் அப்போ ரெண்டு வாட்டர் இருக்கு இல்லையா அப்போ என்ன ஆகும் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகணும்னா சிக்ஸ்டீன் கிராம் மீத்தேன் தேவைப்படுது ஓகேயா அப்போ சிக்ஸ்டீன் கிராம் மீத்தேன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் கிராம் water ப்ரொடியூஸ் பண்ணது திரும்ப எழுத பாருங்கள் சிக்ஸ்டீன் கிராம் மீத்தேன் தேர்ட்டி சிக்ஸ் கிராம் வாட்ரை ப்ரொடியூஸ் பண்ணுது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 32 டூ கிராம்ஸ் மீத்தேன் எவ்வளவு water ப்ரொடியூஸ் பண்ணும் சிக்ஸ்டீனுக்கு தேர்ட்டி சிக்ஸ்னால் தேர்ட்டி 16 சிக்ஸ்டீனோட டபுள் தானே தேர்ட்டி டூ இப்போ தேர்ட்டி சிக்ஸோட டபுள் தானே இங்கே வரணும் எஸ் செவன்டி டூ கிராம்ஸுங்கிறத நாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கலாம் இது ப்ராப்ளம் வைஸாக எப்படி நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் இதை ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்குறோம் மீத்தேன் தேன் சிஹெச் ஃபோ எதை ப்ரொடியூஸ் பண்ணுது வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது எப்போது கம்பஷன் ரியாக்ஷன் ஆக்சிஜனோடு சேர்ந்து பேர்ன் ஆகி கார்பன் டை ஆக்சைடன் கிடைக்கும் பட் இங்கே நம்ம கொஸ்டினில் கொடுத்தது மட்டும் எழுதிக்கிறோம் மீத்தேனையும் வாட்டரையும் எழுதிக்கிறோம் இப்போ மீத்தேனோட மாலிகூல் மாஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் வரும் அதை நம்ம கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் கிராம்ஸ் ஏன்னா கார்பனுக்கு டுவெல்லு ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு ஃபோர் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் கிராம் இதே மாதிரி வாட்டருக்கு ஆட் பண்ணுங்க ஹைட்ரஜனுக்கு டூ ஆக்ஸிஜனுக்கு சிக்ஸ்டீன் ரெண்டே ஆட் பண்ணோம்னா எயிட்டீன் கிராம்ஸ் நம்ம பேலன்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுக்கிறோம்னா இந்த வாட்டருக்கு முன்னாடி ஒரு டூ இருக்கணும் நீங்கள் ஈக்குவேஷனை பார்த்தா புரியும் வாட்டருக்கு முன்னாடி டூ இருக்கணும் அப்போ ஒரு வாட்டருக்கு எயிட்டீன்னா ரெண்டு வாட்டருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் இப்போ இது என்ன ஆகும் தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் அப்போ சிக்ஸ்டீன் கிராம் மீத்தேன் தேர்ட்டி சிக்ஸ் கிராம் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ நம்ம இங்கே என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க அப்போ என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம மேலே எழுதிக்கணும்னு சொல்லி தேர்ட்டி சிக்ஸ் கிராம் ஆஃப் வாட்டர் ஓகே என்ன எழுதிக்கலாம் சிக்ஸ்டீன் கிராம் மீத்தேன் அப்போது இதுலேருந்து நம்ம இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா தேர்ட்டி சிக்ஸ் கிராம் வாட்டரை சிக்ஸ்டீன் கிராம் மீத்தேனுக்கு டிவைட் பண்ணோம்னா ஒரு கிராம் மீத்தேனுக்கு எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி டூ கிராம் ஆஃப் மீத்தேனுக்கு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு கிராம் மீத்தேனு கண்டுபிடிச்சிட்டோம்னா தேர்ட்டி டூ கிராம் மீத்தேனுக்கு மல்டிஃபை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ மீத்தேனையும் மீத்தேனையும் கேன்சல் பண்ணிடலாம் சிக்ஸ்டீனையும் தேர்ட்டி டூவையும் கேன்சல் பண்ணோம்னா டூ தேர்ட்டி சிக்ஸையும் டூவையும் மல்டிஃபை பண்ணோம்னா செவன்டி டூ கிராம் வாட்டர் செவன்டி டூ கிராம் வாட்டர் அப்போ தேர்ட்டி டூ கிராம் மீத்தேனை ஆக்சிஜனை வச்சு பர்ன் பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும் வாட்டரும் கிடைக்கும் எவ்வளோ வாட்டர் கிடைக்கும் செவன்டி டூ கிராம் வாட்டர் கிடைக்கும்